ஒரு விஷயம் பண்ண கூடாதுன்னு சொன்னா வேணும்னே அந்த தான் பண்ணுவோம் அந்த காலத்திலேயே அப்படி சொல்லி சொல்லி பேச்சு கேட்காம போயிட்டாங்க போல நாளடைவுல அதுக்கு சில அமானுஷிய கதையை சொல்லி அந்த விஷயம் நடக்கிறத தடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் வெல்கம் டு முடிவெளி அந்த காலத்துல நிறைய வயசானவங்க நைட் நேரத்துல மரத்தடியில் தூங்கி உயிர் விட்டதை பார்த்துருக்கோம் கேள்வியும் பட்டிருக்கோம் ஆனா இதுக்கு காரணம் சொல்லி சொல்லி பார்த்தும் கேட்காம இருந்திருக்காங்க அதனால மரத்தடியில் தூங்குனா பேய் பிடிச்சிடும் மூச்சு தண்ணீரி செத்துருவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை எடுத்துட்டு வந்தாங்க அது ஒர்க் ஆச்சு பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வாங்க பாத்துருவோம் மரம் நமக்கு நல்லதுதான் பண்ணுது பட் ஏன் நைட் நேரத்துல

போட்டோசிந்தசிஸ் அதாவது பகல் நேரத்துல போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுனால பிளான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உணவு தயார் பண்ணிக்குது கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் எடுத்துட்டு குளுக்கோஸ தயார் பண்ணி அதோட வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது சுற்றுப்புற சூழலை தூய்மையாக்குது அந்த ஆக்சிஜனை தான் நாம சுவாசிச்சுட்டு இருக்கோம் பட் பகல் நேரத்துல இன்னொரு விஷயமும் நடக்குது நமக்கு தெரியாத சில விஷயங்கள் மரங்களுக்கு அதோட இலைகள்ல இருக்கிற ஸ்டொமேட்டான்ற பகுதியில துவாரங்கள் வழியா வாயுக்களை பரிமாறிக்குது அதுவும் இல்லாம இலைகளோட மேல் பரப்புல இருக்கிற சின்ன சின்ன துவாரங்கள் வழியா கூட வாயுக்களை பரிமாறிக்குது இதனால பகல் நேரத்துல ஆக்சிஜன் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணும் பட் போட்டோசிந்தசிஸ் சூரியன் இருக்கிற தான் நடக்கும்ன்ற பட்சத்துல நைட் டைம்ல அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுறதால ரெஸ்பிரேஷன் மரங்களுக்கு நைட் நைட் நடக்குது ஸ்டாப் ரெஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிக்கிறதால நைட்ல மரங்கள் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைட கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணுது இதனால நாம நைட் நேரத்துல மரத்தடியில தூங்கும் போது காற்றின் நடத்தி ரொம்ப அதிகமா இருக்கிறதால மூச்சு திணறல் மாதிரி நிறைய பிரச்சனை அண்ட் நிறைய ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசத்துல சிக்கன் சாப்பிடக் கூடாது பெருமாளுக்காக உன்னே அர்ப்பணிச்சுக்கோன்னு சொல்லி கோயிலுக்கு போக விட்டுறத நடைமுறையா இருந்துட்டு வருது அப்ப மட்டன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக் கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க நான் சொல்லலப்பா சரி என்ன சொன்னாங்க வாங்க பாத்துருவோம் புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடி மாசம் வரைக்கும் கோடை வந்து சுட்டு எரிச்சிருக்கும் அதாவது ஏப்ரல் மாசம் தொடங்கி ஜூலை வரைக்கும் வெயில் கொளுத்தி இருக்கும் இதனால நிறைய வெப்பம் அடைஞ்சிருக்கும் ஆனா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து புரட்டாசி மாசம் வரையும் மழை விட்டு விட்டு பெஞ்சுட்டே இருக்கும் இப்படி மழை பெய்யும் போது ஏற்கனவே அணலை அனுபவிச்சிருந்த பூமி அந்த அனல பூமியிலிருந்து வெளியேத்தும் இதனால கோடை காலத்தை விட இந்த காலத்துல உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த மாதிரி பூமியிலிருந்து வெப்பம் மழையால ஆவிரியா வெளியேறும் போது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும் இதனாலதான் நான்வெஜ் சாப்பிடறத மக்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த விளக்கத்தை கேட்க மக்களுக்கு டைமும் இல்ல அந்த காலத்துல சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் இல்லை அதனாலதான் மக்களோட உடல் நலத்தை கருதி சில பிம்பங்கள் சொல்லி தடுத்துட்டு வந்தாங்க நடைமுறைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க அதுல வெற்றியும் கண்டாங்க திருமணமான பெண்கள் அவங்களோட காலில் மெட்டி வழக்கமா வச்சுட்டு வராங்க ஒரு வராங்க அவங்க வாழ்நாள் அந்த மெட்டி கூடாதுன்ற ஒரு கலாச்சாரம் அந்த மெட்டி தான் திருமணமான பெண்ணுக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆனா இது அக்கு பெஞ்சர் போன்ற இயற்கை மருத்துவ முறைப்படி பெண்கள் பாதத்துல இரண்டாவது வரல்ல அணியிற மெட்டியினால நடக்கும் பொழுது ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படி அழுத்தம் உண்டாக்கும்போது அதுல வர நிரம்பு பெண்களோட கர்ப்ப இணைக்கும் அப்படி இணைக்கும் போது மாதவிடாய் பெண்களுக்கு இரெகுலரா இருக்கிற இன்சூரன்ஸ் சைக்கிளை ரெகுலேட் பண்ணிவிடும் சரி அந்த மெட்டி ஏன் சில்வர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு அறிவியல் இருக்கு சில்வர் வந்து ஒரு குட் கண்டக்டர் அதாவது நல்ல ஒரு கடத்தி ஸோ இதனால பெண்கள் உடல்ல இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியேறுது அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க முடிவெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி